தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற பங்குனி உத்தர திருவிழா, கும்பாபிஷேகம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு 1008 காவடி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக பால், பன்னீர், இளநீர் ஆகியவற்றின் மூலம் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு 1008 காவடிகளை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். திருவாரூர் ஸ்ரீ முத்துசுவாமி வீச்சத ஜென்மபூமியில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து புனித தீர்த்தக்கடங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர விமான கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்துசுவாமி வீச்சதர் அவதார ஜென்மபூமியில் உள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு மகா அபிஷேக தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துசுவாமி வீச்சதரை வழிபட்டனர். கரூர் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான உத்தர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கல்யாண பசுபதீஸ்வரர், அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பல்வேறு நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கல்யாண பசுபதீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். மாவட்டம் கீழா நிலைக்கூத்தையில் மாங்குடி சாத்தையனார் நறுதலி அம்பாள் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. யானை, குதிரை ஊர்வலத்துடன் ஹெலிகாப்டரில் இருந்து கோபுர கலசத்தில் பூக்கள் தூவ, ராஜகோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த குடமுழுக்கு விழாவில் 84க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை எடுத்து சென்று மரியாதை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரியை அடுத்த அன்னசாகரம் ஸ்ரீ விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. வழக்கமாக கோவில் தேரோட்டத்தின் போது தேரை நிலை பெயர்க்கும் உரிமை மகளிருக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. இதனை ஒட்டி பெண்கள் மட்டுமே தேரை வடம் பிடித்து இழுத்து நிலை பெயர்த்தனர். தேரோட்டத்தை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் சிவசுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டாம்பட்டியில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் பங்குனி உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அய்யனார் கோவிலில் இருந்து பால்குடம் எடுத்தும் தீச்சட்டி சுமந்தும் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை ஒட்டி அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 4:30 ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன.
பக்தர்கள் நீண்ட பரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்தனர்.